நாகை மாவட்டத்தில் இருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிற்கு கடத்தப்பட்ட செம்பியன் மாதேவி ஐம்பொன் சிலையை மீண்டும் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கோனேரி ராசிபுரத்தில் உள்ள கந்த ராதீஸ்வரர் சிவன் கோவிலில் சோழ பேரரசு செம்பியன் மாதேவியின் 3.5 அடி உயரம் கொண்ட ஐம்பொன் சிலை இருந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இருந்து அகற்றப்பட்ட இந்த சிலை அமெரிக்காவிற்கு கடத்தப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் உள்ள பிரியர் அருங்காட்சியகத்தில் செம்பியன் மாதேவி சிலை இருப்பதை பார்த்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அதனை புகைப்படம் எடுத்து கோவில் பூசாரிகள் மற்றும் சிவனடியார்களிடம் காண்பித்து உறுதிப்படுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரிக்குமாறு கும்பகோணம் முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி IG பொன் மாணிக்கவேல் தலைமையிலான போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். சென்னை புழல் சிறை சோதனையைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையிலும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் இருப்பு குண்டுகள் பிளேடுகள் கைப்பற்றப்பட்டன. சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தண்டனை கைதிகள் சொகுசு வாழ்க்கை குறித்து புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து சிறைத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கைதிகள் பயன்படுத்திய தொலைக்காட்சி பெட்டிகள் செல்போன்கள் மற்றும் பிரியாணி அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் புழல் சிறையின் 5 தண்டனை கைதிகள் தமிழகத்தின் வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் மதுரை மத்திய சிறைக்கு இன்று காலை சிறைத்துறை துணைத் தலைவர் தலைமையில் சென்ற காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் காவல்துறை ஆணையர், 2 உதவி ஆணையர்கள் உள்பட 150-க்கும் மேற்பட்ட போலீசார் அறைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கைதிகளிடமிருந்து சிறிய ஆணித்துண்டுகள், பிளேடுகள், இரும்பு குண்டுகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 67,654 வாக்குச்சாவடிகள் இதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 10 மணி முதல் 5 மணி வரை வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியின் கண்டலேறு அணையில் இருந்து வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவையை சமாளிக்க கிருஷ்ணா நதியில் இருந்து ஆண்டுக்கு 2 முறை தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என இரு மாநில அரசுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளன. அதன்படி தற்போது கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட 200 கன அடி தண்ணீர் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய சுகாதார பாதுகாப்பு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்தை ராஞ்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் வசிக்கும் சுமார் 8 கோடி பேரும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் 2 கோடி பேரும் பயனடைவர் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் பங்கேற்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்துடன் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு குடியேறியவர்கள் கரையான்கள் என விமர்சித்துள்ள பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றார். ராஜஸ்தான் மாநிலம் கங்காபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் காண்பதற்காகவே தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பாஜக அரசு கொண்டு வந்ததாக தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் வெடிகுண்டு சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வாக்கு வங்கியாக பார்ப்பதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வாலா தலைமையிலான குழுவினர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு செய்து வருகின்றனர். சூழலுக்கு கேடு விளைவித்ததாக கூறி வேதாந்தா நிறுவனத்தின் சார்பில் தூத்துக்குடியில் இயக்கப்பட்டு வந்த ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலைக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டது. இதனையடுத்து நேற்று தூத்துக்குடி வந்த குழுவினர் ஸ்டெர்லைட் ஆலையின் காப்பர் கழிவுகள் கொட்டப்பட்ட புதுக்கோட்டை உப்பாற்று ஓடையை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இன்று காலை 8:30 மணியளவில் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் பணியை அவர்கள் துவங்கியுள்ளனர். இதனையடுத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பொதுமக்களிடம் நேரடியாக கருத்துக்களை கேட்கின்றனர்.
கடலூர் மாவட்டத்தில் தம்பதிகளுக்கு அவர்களது நண்பர்கள் சமையல் எரிவாயு சிலிண்டரை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர். விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் செல்வகுமார், கஸ்தூரி ஆகியவர்களுக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அவர்களது நண்பர்கள் எரிவாயு சிலிண்டரை பரிசாக கொடுத்தனர். எரிவாயு சிலிண்டர் விலை 800 ரூபாயை தாண்டி விற்கப்பட்டு வரும் நிலையில் நண்பர்கள் கொடுத்த இந்த பரிசு தம்பதிகளை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது.